குட்டுக்காடு கடல் பகுதியில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை குப்பைகளாக காட்சியளிப்பதால் மீன்வளம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், தற்போது நிறைய குப்பைகள் அந்த பகுதியில் கடற்கரையை ஒட்டி கொட்டப்பட்டிருக்கிறது. நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, பதிவு செய்யலாம் வினோத்? பாலா, சென்னை கிழக்கு கடற்கரை சாலை. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை என்றாலே அதிகமான மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்தில் முட்டுக்காடு கடல் பகுதியில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கோம். நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் பார்த்தோமானால் கடற்கரையா இல்லை குப்பை கிடங்கா என்ற ஒரு கேள்வி எழும் அளவிற்கு, அதிக அளவில் இதுவரையும் இல்லாத அளவிற்கு முழுக்க 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 குப்பையாகவே காட்சியளிக்கின்றன. திடீரென நேற்று இரவு முதல் இந்த குப்பைகள் இங்கு அதிகமாக வந்துள்ளது இப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அதேபோல் இந்த பகுதியில் குப்பை மட்டும் வரவில்லை, குப்பையோடு பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகளும் இந்த கடலில் கடற்கரையில் குவிந்து கிடக்கின்றன. இந்த கடற்கரையில் குவிந்து கிடக்கும் இந்த காட்சியை பார்க்கலாம். இந்த காட்சியை பார்க்கும் இந்த பகுதியில் உள்ள குப்பைகள் அனைத்துமே பார்த்தோமானால் பிளாஸ்டிக்கும் நூல் துணிகளுமாக காட்சியளிக்கின்றன. இங்க யாரேனும் இங்கே வந்து கொட்டிவிட்டனரா இல்லை கடலில் அடித்துச்சு வந்து இங்கே கரை ஒதுக்கியதா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. இங்கே கோவளம் கடற்கரை அருகில் உள்ள இந்த பகுதி முட்டுக்காடு பகுதி. இந்த பகுதியில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வெறும் குப்பைகளாகவே காட்சியளிக்கின்றன. கடற்கரை எப்போதும் அழகாக குப்பைகள் இல்லாமல் காட்சியளிக்கும் இந்த பகுதியில் இப்பொழுது பார்த்தோமானால் குப்பை கிடுங்கு போன்று கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை குப்பைகளாகவே காட்சியளிக்கின்றன. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் அதிகாரிகள் முகாமிட்டு இந்த கடற்கரையில் தேங்கியுள்ள இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த பகுதியில் எப்பொழுதும் மக்கள் அதிகமாக வரக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் இந்த குப்பைகள் இதுபோன்று குவிந்துள்ளது கடல் வாழ் உயிரினங்களுக்கும் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு இதுவாக உயிர் ஆபத்தாக தான் நிலை காணப்படுகிறது. அதேபோல் இந்த பகுதியில் இந்த ஒரு ஆமை ஒன்று உயிரிழந்துள்ளது. அந்த ஆமை உயிரிழந்தது தொடர்ந்து கரை ஒதுங்கி அதை காகங்கள் தின்றும் ஒரு நிலையம் இங்கே ஏற்படுகின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் நம்முடன் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஐயா சொல்லுங்க, இந்த குப்பை வந்து எப்போ இதுமாரி வந்துருது? எப்பவுமே இதுமாரி வருமா இல்லை இப்போதான் வந்திருக்கா? எப்பயாச்சும் வரும், ஆனால் இந்த அளவுக்கு வராது. நேத்துன்னு பார்த்து இவ்வளோ குப்பை வந்திருக்கு. இதனால பார்த்தா அவ்வளோ பெரிய ஆமை வர இறந்து கிடக்குது. இதனால கடல்ல வாழ்ற உயிரினங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பா இருக்கு. அதனால நீங்க தான் பார்க்கணும், ஜனங்களுக்கு தெரியணும் இவ்வளோ குப்பைலாம் போடக்கூடாதுன்னு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நன்றியா. அதாவது இந்த பகுதியில் அதிகமாக குப்பை திடீரென வந்துள்ளதாகவும் இது போன்று இந்த பகுதியில் குப்பைகள் அடிக்கடி இந்த கடற்கரையில் ஒதுங்குவது வழக்கமான ஒன்று தான். ஆனால் இன்று வழக்கத்துக்கு அதிகமாக குப்பைகள் இங்கு குவிந்துள்ளன. இந்த குப்பைகளை அகற்றி இந்த கடற்கரை சுத்தம் செய்ய வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாலா, நன்றி. வினோத் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.